வெல்கம் டு சந்திரமாஸ் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐயா, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க ஐயா. ஸோ அதில் வந்து காமனான டவுட் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த டவுட்டு ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா பேருக்கு வரலாம். ஸோ அப்படினால நான் தனித்தனியாக வந்து எஸ் அந்த இதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறதை விட நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும் ஐயா. நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து இது வரைக்கும் வராமல் இருக்கலாம், ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்காம விட்டுருக்கலாம் ஐயா. அதனால் ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த டவுட் வந்து காமனாக கிளியர் பண்ண மாதிரியே ஆயிரும். ஸோ அந்த டவுட் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ சந்துரு மேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது ஐயா. இதில் ஆல்ரெடி வந்து 7000 பேர்கிட்ட இருக்காங்க. இது எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடின்னு இல்லை, எஸ்எஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் எப்போனாலும் கேட்டுக்கலாம் ஓகே. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு குரூப் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேவா. டெலகிராமில் தான் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலகிராமில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் ஓகேவா. சந்துரு மேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த குரூப் தான் காட்டும், இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் இது வரைக்கும் வந்து 600 வீடியோ கிட்ட போட்டோம் ஐயா. ஸோ டோட்டலாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ கண்டிப்பாக 600 தாண்டிடும் இந்த வீடியோஸ் வந்து. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699. இப்போ ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் ஓகே, ஆஃபர் போட்டு 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 599 தான். இன்னையோட அந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆக போகுது ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். இல்லை நாளைக்கு நாளை கழிச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 699 இருக்கும் ஓகேவா. ஸோ இதுலேயுமே ப்ளஸ் 15 ரூபீஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோவா இருந்திருக்கும், 614 வந்திருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 717 இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தமிழில் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம், இங்கிலீஷில் தான் கொஷின் இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணியிருப்போம். பேசிக் லெவலில் இருந்தால் இருக்கும், இங்கிலீஷ் கிராமர், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வொக்காபுலரி, மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஷுவராக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னாலுமே சரி, உங்களால் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும், 90க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இண்டிவிஜுவலாகவே நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிக்கலில் வந்து ஐ விஷன் பற்றி எதுவுமே அந்த நோட்டிஃபிகேஷனில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து மெடிக்கல் பற்றி அவங்க வந்து வேறு எதுவுமே வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த இதில் இதை மட்டும் கொடுத்துருந்தாங்க, நோட்டிஃபிகேஷனில் இதை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஃபைலில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த இதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபைலில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த பேஜ் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் 14வது பேஜில் இருக்குது ஓகேவா. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபைலே வந்து 102 பேஜ் இருக்குது ஓகேவா. ஸோ 102 பேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் எக்ஸாமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 102 பேஜையுமே நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் ஓகேவா. இது வந்து இங்கிலீஷில் இருக்கும், நான் தமிழில் வந்து இது என்ன என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ 102 பேஜையும் ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ அதனால் 10-15 நிமிஷம் அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோவாக நான் வந்து ஒரு சீரியஸாகவே கொடுக்குறேன், அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நாளையிலேருந்து அது கூட வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா. அதாவது மெடிக்கல் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி நடக்கும், நம்மளுக்கு என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க, என்னென்னலாம் நம்மளோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக பார்க்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், ஆனால் இதில் இங்கிலீஷில் இருக்கும், உங்களால் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்சிசியில் இருக்க பி சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதி 4 மந்த்ஸ் ஆகுது, ஆனால் இன்னும் சர்டிஃபிகேட் வரல, அப்ளை பண்ணும்போது மென்ஷன் பண்ணால் கட் ஆஃபில் மார்க் வருமா, மென்ஷன் பண்ணால் கட் ஆஃபில் மார்க் வருமானு கேட்குறாங்க ஓகேவா.
ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஓகே, அந்த க்ரூஷியல் டேட்டில் உங்களோட என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும் ஓகே. அதான் க்ரூஷியல் டேட் என்ன கொடுத்துருந்தாங்க, 31/8/2021. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதுக்கு அப்புறம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட் வந்து இந்த 31/8/2021க்கு முன்னால் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, மார்க் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க ஓகே. இதை பற்றி ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் இருக்குது, தமிழ்லேயே வந்து நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்றும் இல்லை, இ சேவை மையத்துக்கு போங்க, அவங்களே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா உங்கள் ஏரியாவோட தலையாரி அல்லது விஏஓ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிடுவாங்க ஓகே. ஃபஸ்ட் இது என்னென்ன சொல்லிடுறேன் ஓகே, இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறது ஓகே. அதாவது யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். யூஆர் கேட்டகரியிலே வந்து எக்கனாமி, அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் வந்து உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து 800,000 கம்மியாக இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் ஓகே. இப்போ இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனியாக வேக்கன்சி இருக்கும் ஓகே. அதாவது யூஆர் கேட்டகரியில் வர்ற வேக்கன்சியில் குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து இவங்களுக்கு தனியாக இருக்கும், இதுக்கு தனியாக கட் ஆஃப் இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது. மற்றபடி அவங்க எல்லாருமே வந்து யூஆர் கேட்டகரிக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மற்றபடி இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனோ வேறு எந்த ஹைட்டு வெயிட் ரிலாக்ஸேஷனோ வந்து கிடையாது ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் இருக்கும், தனியாக வேக்கன்சி இருக்கும் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப குடியிருப்பு சான்றிதழ் வேண்டுமான்னு கேட்டிருந்தார் ஓகே. ஸோ அப்ளை பண்ணுறப்பெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்லை, உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட சைன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. 10th மார்க்ஷீட்டோட நம்பர் கொடுப்பீங்க, மற்றபடி நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் வந்து கொண்டு போகணும் ஓகே. ஆனால் இதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தேவையில்லை, அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் அல்லது உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்க்கு வந்து எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதை வந்து மினிமைஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்மளோட சேனல் நேம் காட்டும், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் வந்து பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிளேலிஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து இந்த வீடியோவோட சேர்த்து 8 வீடியோ இருக்கும் ஓகேவா. ஸோ ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸுமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இது உள்ள அந்த இது வரைக்கும் போட்டிருந்த 7 வீடியோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே என்ன டியூட்டி, எங்கே ஜாப் இருக்கும், போஸ்டிங் எங்கெல்லாம் கொடுப்பாங்க, ஹோம் போஸ்டிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, லீவ் என்ன, ப்ரொமோஷன் எந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி எல்லாமே நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. எல்லா ஃபோர்ஸுக்குமே எப்படி ப்ரொமோஷன் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன புக்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 60 நாளுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா, கோர்ஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே எந்தெந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணலாம், அதாவது 3 டைப்பாக வந்து ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டையும் பிரித்து அதை வச்சு நான் வந்து என்னென்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓகே. ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஓகே. ஸோ இதை வந்து பாருங்கள், இதில் வந்து கேர்ள்ஸுக்கு எப்படி கொடுக்கணும், அதிக சேலரி வேணுமா எப்படி கொடுக்கணும், ஹோம் போஸ்டிங் வேணும்னா எப்படி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது காமனாக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குள்ள எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ எப்படி நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டது ஓகே, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க.
அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கோடு வந்து தமிழ்நாடுக்கு வந்து 31 கொடுத்து கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ அதில் அது அப்படி கொடுக்குறதுனால தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதனால் வந்து தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது இல்லை ஓகேவா. ஸோ ஸ்டேட் வைஸ் வந்து கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறனால அதுவும் கேட்டிருக்காரு. ஸோ கட் ஆஃப்காக மட்டும்தான், அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ ஒரு 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 1000மே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க ஓகேவா. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்காரங்களும் அவங்களவங்களோட ஸ்டேட் கோடை வந்து கொடுக்கணும். அவங்க வந்து அந்த வேகன்சிக்கு வந்து அவங்க எலிஜிபிள், அந்த கட் ஆஃப் அவங்க எடுத்திருந்தால் போதும் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போஸ்டிங் பற்றி நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், போஸ்டிங் எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டிலே பெர்மனண்ட்டாக போஸ்டிங் போடுற மாதிரி இப்போ இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, எல்லா இடத்துலையும் போடுவாங்க. சிஎஸ்எஃப்ல வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போஸ்டிங் வருது, அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவை என்ஐஏ போஸ்ட் இல்லையான்னு கேட்டுருக்காங்க ஓகேவா. என்ஐஏக்கு வந்து வேகன்சி கொடுக்கவே இல்லை, 0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்க்குமே வந்து 0 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ கண்டிப்பாக சிஆர்பிஎஃப்க்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அடுத்து ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா சிஆர்பிஎஃப் வந்து இருக்கிறதே ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஓகேவா. இருக்க ஃபோர்ஸ்லேயே அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல தான். அதில் வந்து 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம், சிஆர்பிஎஃப்ல மட்டும் தனியாக வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கலாம், அதனால் இதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என்ஐஏக்குமே வந்து எப்போவுமே வேகன்சி கம்மியாக தான் இருக்கும், இந்த வட்டம் வேகன்சி இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் கம்மி தான் ஓகேவா. அப்படியே வந்தாலும் சிஆர்பிஎஃப்க்கு வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக எக்ஸாம் வைக்கிறதுக்குமான சான்ஸ் இருக்குது. என்ஐஏக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஐஏ சிஆர்பிஎஃப் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கோடே கொடுக்கல, ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேவா. சிஆர்பிஎஃப்க்கு வந்து சின்னு இருக்கும், என்ஐஏக்கு வந்து ஜின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கோடுமே இல்லை, ஸோ ரெண்டு கோடுமே இல்லைன்னா நம்ம ப்ரிஃபரன்ஸே கொடுக்கலன்னா அப்போ கண்டிப்பாக இதில் வேகன்சி ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்படினால இதில் வந்து வேகன்சி இனிமேல் வர்றதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஹேண்டில் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கையில் ராட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது ஓகேவா. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட எலிஜிபிள் தான். முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க, அந்த அந்த இதோட தடம் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த தழும்பு இருக்கும், அப்படி தழும்பு இருந்து அவங்களுக்கு டவுட் இருந்து டவுட் வந்தால் அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அப்போ பிளேட் இல்லை, அந்த இடத்துல வந்து கை எந்த பெண்டும் இல்லை, அந்த ஆங்கிள் வந்து எதுவும் பெண்ட் இல்லை, கை கால் அந்த மாதிரி எலும்பு வந்து பெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் பிளேட் இருக்குது, ராடு இருக்குதுன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காரு ஓகேவா. ஸோ 60 வயசு ஓகேவா, இதில் வந்து நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் டியூட்டி பார்க்கலாம், பென்ஷன் கிடையாது, பென்ஷன் வந்து இதில் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமில் வந்து உங்களோட சேலரியில் வந்து உங்களோட பேசிக் சேலரியில் 10% வந்து கட் பண்ணுவாங்க ஓகேவா. அதாவது அதை வந்து கட் பண்ணி அதை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க, உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு 3000 எக்ஸ்ட்ரா வந்து மாதம் மாதம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு 6000 அந்த மாதிரி வந்து அது உங்களோட பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாதம் மாதம் இந்த அமௌண்ட் வந்து உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்பிஎஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, தமிழில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நானும் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, ஃபுல் அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் செட்டில் பண்ணிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் பண்ண மாட்டேன், ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், நான் பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க ஓகேவா. அடுத்த பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் க்ரூசியல் டேட்டில் எடுக்கலைன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஓகேவா, நீங்கள் க்ரூசியல் டேட்டை தாண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ப்ரொவிஷனலாக தான் செலக்ட் பண்ணுவாங்க, தற்காலிகமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மறுபடி வெரிஃபை பண்ணி நீங்கள் ஓபிசியில் தான் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை வந்து கன்ஃபார்மாக செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுக்கு, தேவையே இல்லை, உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, மற்ற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அந்தந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 2022 வரைக்கும் டைம் இருக்குது ஓகேவா. இந்த டைமுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா உங்களை கன்ஃபார்மாக வந்து அந்தந்த கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க ஓகேவா, தற்காலிகமாக இல்லாமல் கன்ஃபார்மாக எடுத்துக்குவாங்க. ஸோ 6 டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க ஓகேவா, இப்போவே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க.
அடுத்த பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு இதில் என்ன போஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னல, அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கேர்ள்ஸுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும், ஏன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் வேணாலும் சொல்லிடுறேன், என்ன போஸ்ட்னு மட்டும் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ சிஏஎஸ்எஃப் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இதில் தமிழ்நாட்டில் போஸ்டிங் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, இதில் வந்து தமிழ்நாட்டில் போஸ்டிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் இந்த டவுட்டு தான் கேட்டிருந்தாங்க, அதாவது என்னோடய ஏஜ் இது, நான் வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேவா. அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், வீடியோவை பார்க்காம வெறுமனே அந்த டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் யூஸ்வலாகவே ரிப்ளை பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த டவுட்டுக்கு நான் மறுபடியும் வந்து அந்த வீடியோவில் என்ன சொன்னோ அதை சொல்லிடுறேன். ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23க்குள்ளே இருக்கணும், இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/98 இருந்து 1/8/2003 உள்ளே இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு டேட்டுக்கும் நடுவில் இதுக்கு இந்த ரெண்டு டேட்டுக்கும் உள்ளே இருக்குது அப்படின்னா, அதான் இதை தாண்டியும் இருக்கக்கூடாது, இதுக்கு பின்னாலையும் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓகேவா. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 2/8/93 2003க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 95லேருந்து 2003க்குள்ளே இருக்கணும் ஓகேவா, அதாவது இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், 2/8/18க்குள்ளே இருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேட்டை பாருங்கள், நீங்கள் ஏஜ்னு வெறுமனே கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது, இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ ஓபி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி 2021 வாங்கியிருக்காரு, மறுபடியும் வாங்கணுமான்னு கேட்டிருக்காரு ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து 1/9/2018 அப்புறம் நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான் ஓகேவா. நீங்கள் வந்து வாங்கணுங்க அவசியம் இல்லை, நீங்கள் வந்து 2021 தான் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னால இந்த கமெண்ட் பண்ணவர் வந்து வாங்கணுங்க அவசியம் இல்லை, இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஆக்சுவலாக வந்து 1 இயர் தான் வேலிடிட்டி, ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தாலுமே அது வேலிட் தான் ஓகேவா. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தாலே நீங்கள் வாங்கணுங்க அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, 2021 தான் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வாங்கணுங்க அவசியம் இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து 24 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுவாங்களா அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது இவ்வளோ நான் டைம்னு போட்டிருப்பாங்க ஆனால் வந்து முன்னாலே நிப்பாட்டிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே. அதாவது ஆர்மி செலெக்ஷன் போனவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த டைமுக்கு முன்னாலே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஓகே. ஆனால் எஸ்எஸ்சியில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு 24 நிமிஷம்னா 24 நிமிஷம் வரைக்கும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 1 செகண்ட் லேட்டாக வந்தாலும் எடுக்க மாட்டாங்க ஓகே. 1 செகண்ட் லேட்டாக வந்தாலும் ஃபெயில் தான், என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 24 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, அது 100% ஷியூராக சொல்கிறேன், இதில் வந்து கம்மிலாம் பண்ண மாட்டாங்க ஓகேவா. இதில் எத்தனை பேர் வந்தாலுமே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னால இதில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஓபி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணுமா இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணுமா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஆட் பண்ணணுங்க அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அப்ளை பண்ணுறப்போ எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க அவசியம் இல்லை, அப்போ உங்கள்கிட்ட ஓபி சர்டிஃபிகேட் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ நீங்கள் வந்து கொண்டு போகணும் ஓகேவா. ஸோ அதே டவுட்டு தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சு இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது, இது வந்து ஜென்ரல் கேட்டகரி தான் ஓகேவா. உங்களுக்கு இடபிள்யூஎஸ் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வேக்கன்சி இருக்கும், அதுக்கப்புறம் தனியாக கட் ஆஃப் இருக்குமே தவிர மற்ற எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. நீங்கள் யூஆர் கேட்டகரியில் எந்த மாதிரி இருப்பீங்களோ, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் என்ன மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், இந்த வேக்கன்சியும் கட் ஆஃபும் மட்டும்தான் மாறும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ உங்கள் நம்பர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். ஸோ அப்படினால உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே இருக்காது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக கைட் பண்ணிடுவோம், அந்த கோர்ஸ் டீட்டெயிலும் சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி அதாவது ஆல்ரெடி வேறு ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஓபிசி கொடுக்கல ஜென்ரல்னு கொடுத்துட்டு இப்போ ஓபிசிக்கு சேஞ்ச் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காங்க ஓகேவா. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து வெறுமனே இந்த கேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. அதில் நிறையா இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க ஓகேவா.
ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெண்டு வாட்டி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் ஜிடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் இதை வந்து மாடிஃபை பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதுதான் வந்து அதில் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து இந்த மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இருக்கும், அதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை செகண்ட் பேஜில் இருக்கிறது தான் எடிட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஓபிசியில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த எடிட்டுங்கிற பட்டன் இருக்கும், அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆயிருக்கா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா பிஇடிக்கு மார்க் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கிடையாது, மார்க் கிடையாது, நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கெல்லாம் மார்க் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சன்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. இதை வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஏஜ் கன்செஷன் ஆர் ரிசர்வேஷன் இஸ் நாட் அட்மிசபிள் டு சன்ஸ் டாட்டர்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனோட மகன் மகளுக்கு வந்து எந்த ஒரு கன்செஷனுமே கிடையாது, அவங்க வந்து நார்மல் கேண்டிடேட் மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடாதீங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நார்மல் கேண்டிடேட் தான். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஆனால் உங்கள் அப்பாவோ உங்களோட பேரண்ட் வேறு யாருமே இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனில் வரமாட்டீங்க. ஓகேவா? அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ 10th மார்க்ஷீட்டில் இருக்கிற சைன் தான் போடணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி அதில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களோட 10th மார்க்ஷீட்டில் என்ன மாதிரி சைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த சைனை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை தான் பண்ணணும். நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் 10th மார்க்ஷீட்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை தான் போடணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட் எதுலலாம் சைன் பண்ணுறீங்களோ அதிலலாம் நீங்கள் வந்து அந்த சைனை தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணுமே தவிர இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த சைனை போடுங்க. ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ சைனை செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கன்சி, கேஸ்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் வந்து எஸ்எஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 1000 வேக்கன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1000ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான், கட் ஆஃப் வந்து ஹையாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 60க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோவில் வந்து டேட் மென்ஷன் பண்ணாமல் அப்லோட் பண்ணிட்டேன், அப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓகேன்னு வந்திருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு. ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஓகேவா? ப்ரொவிஷ்னலி அக்செப்டட்னு வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேரோட அப்ளிகேஷன் வந்து இதனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அட்மிட் கார்டு வந்துச்சுன்னா ஓகே, வரலனா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே தப்பை நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமில் பண்ணிடாதீங்க. இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? எடிட் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களோட அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டேட் வந்து நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? அதான் 3 மாதத்துக்கு உள்ளே இருக்க டேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 21/7/21 அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? அல்லது 27/7/21 அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்க டேட்டை கொடுத்துடாதீங்க. முந்தின டேட்டை வேணால் கொடுக்கலாம், 3 மாதத்துக்கு முன்னால் உள்ள டேட் வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இதில் வந்து கண்டிப்பாக இருக்கும், நவம்பர் லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜூலை 15 தான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அதை அப்லோட் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து 3 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பழைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற டேட்டு தான் இம்பார்ட்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேவா?
ஸோ அதாவது நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து வேகன்சி அதிகம், 50,000க்கு மேலே வேகன்சி இருந்துச்சு. அப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. இப்போ வந்து இந்த வேகன்சியும் கம்மி, அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஓகே, பர்டிகுலராக நம்ம சேனலில் வச்சே வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நம்மளே வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னால் ஓரளவு என்ன படிக்கணும்னு தெரியாமல் குத்து மதிப்பாக படிச்சுட்டு போய் எழுதுனால கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நம்மளே வந்து எஸ்எஸ்சிக்கு ஜிடிக்குன்னு தனியாக கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து அதிகமாகும். நீங்கள் இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்க்கவே செய்யாதீங்க, அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கோட்டை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து 60க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. 100க்கு 60க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரி எதில் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி அந்த வீடியோ சொன்னோம்ல, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் வந்து பிஎஸ்எஃப்ல தான் ஸ்டார்டிங் சேலரி அதிகம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓபி சர்டிஃபிகேட் மஸ்டான்னு கேட்டிருக்காரு. ஓகேவா? நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அதில் இருந்துமே நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ ஓபி சர்டிஃபிகேட் உங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கட் ஆஃப் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் ஓபிசி கேட்டகரி தான். இது ஓபிசிக்கு மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு இதே தான். ஓகேவா? நீங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுக்கலை, நீங்கள் எந்த இதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலே மென்ஷன் பண்ணிடுங்க, ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இருந்தால் உங்களுக்கு தான் பெனிஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கொடுத்த அதே ஃபோட்டோ தான் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணுமா? ஸோ அதை கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அதே ஃபோட்டோ தான் இருக்குது அப்படிங்கிறனால எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் புதுசாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இதை பற்றி வந்து எந்த ரூலும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரீடு அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது ஜென்ஸுக்கும் சரி உமன்ஸுக்கும் சரி ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் ஆனவங்க வந்து எலிஜிபிள் தான். லேடிஸ் வந்து இப்போ மெடிக்கல் எக்ஸாம் போவீங்களா, மெடிக்கல் எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து செலெக்ஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? மற்றபடி நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் எக்ஸாக்டாக இருக்கேன், 0.5 குறைஞ்சாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ 0.5 வரைக்கும் வந்து இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 170 இருக்குது அப்படிங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் வந்து உங்களை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 170 இருக்குது அப்படின்னா உங்களை பாஸ் பண்ணி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே? அப்படின்னால இதில் வந்து உங்களை எப்படினாலும் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஆனால் 169 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து பாவம்லாம் பார்க்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, நான் அது மட்டும் போடலை. ஓகேவா? ஏன்னா நிறையா தமிழ் சேனலில் வந்து இந்த அப்ளை பண்ணுற வீடியோ மட்டும்தான் போடுவாங்க, மற்றபடி நான் சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படினால அந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டுட்டாங்க, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்ட்ட கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு தனியாக வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நிறைய பேர் அந்த வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னால நான் போடலை. ஓகேவா? பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ தேவைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கமெண்டோட ரிப்ளை வந்து முடிஞ்சளவு அந்த வீடியோலேயே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அல்லது நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த டவுட் கிளியரிங்க்னு ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர்